கிச்சனில் நடக்கிற எல்லா விதமான ஆக்டிவிட்டிக்குமே ஹெட்டு. அதே மாதிரி இங்கே என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணுறாங்களோ எல்லாத்தோடைய கோஆர்டினேட்டரும் இவர் தான். ஸோ இங்கே வர ஒரு ஒரு ஃபுட்டுமே யாரோட கண்ட்ரோல் மூலிமா வெளியே வருதுன்னா அது சாரோடைய கண்ட்ரோல் மூலிமா தான் வருது. சமக்க ரெஸ்டாரண்ட் இப்போ 2 வருஷம் ஆச்சு. இங்கே தான் ஒரு 2 மாதம் பாண்டிச்சேரி. சமக்க ரெஸ்டாரண்ட்டு ஃபுட்டு இது ஞங்க மெயின் தான். ஞங்க மெயின் ஃபிஷ் ஞங்க நேரிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஹார்பரில் போயிட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபிஷ் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு. இந்த ஃபிஷ்ஷுக்கு அதுக்கு என்ன மெட்டீரியல் அதெல்லாம் நாங்கள் நேரிட்டு கேரளான்னு இங்கே கொண்டு வரணும். கோக்கனட்டு மில்க் பவுடர் ஆயாலும் அதுக்கு வரண க்ரீன் சில்லி ஆயாலும் ரெட் சில்லி ஆயாலும் எல்லா மெட்டீரியலும் நாங்கள் நேரிட்டு தான் இங்கே கேரளத்தில் எடுத்துகிட்டு தான் இங்கே வரணும். இங்கே மார்க்கெட்னு எங்களுக்கு ஒன்றுமே யூஸ் பண்ணாது. கேரளாவிலேருந்து கொண்டு வர ஒவ்வொரு ஸ்பெஷல் டிஷ்ஷுக்கும் அங்கேருந்து கொண்டு வராங்க. வெஜிடபிள்ஸ், சில்லி, ரெட் சில்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அங்கேருந்து கொள்முதல் பண்ணி கொண்டு வர்றதுனால தான் அந்த டேஸ்ட்டை அவங்களால ரீட்டெயின் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷு மார்க்கெட்டில் எல்லாம் ஃபிஷ் எல்லாம் நிறைய இருக்குது. சமக்க ரெஸ்டாரண்ட்டு ஃபிஷ்ஷு நாங்கள் போ நேரிட்டு ஹார்பரில் போய் நமக்கு தான் பிடிச்சா நம்ம எடுக்கும். அது ரைட்டு நம்ம பார்க்க முடியாது. நல்ல ரைட்டு கொடுத்துட்டு தான் எடுக்கும். ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷுக்கு நல்ல ரைட்டு கொடுக்கணும். அது கொடுத்துட்டு தான் நம்மளை ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணுறோம் என்னென்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் ஃபுட் டிஷ்ஷஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இங்கே ஃபிஷ்ஷு வெரைட்டிஸ், 50 ஐட்டம் வெரைட்டிஸ் இருக்குது சமக்குது. ஓகே, சமக்கு மெயின் டிஷ்ஷஸ் 50 ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, 50 ஐட்டம். ஸோ டிஜி பண்டி வியூவர்ஸ் கேட்டுக்கோங்க, 50 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு சில டிஷ்ஷஸ் சொல்ல முடியுமா சார்? எங்கள் தாய் ஃபிஷ் இருக்குது. ஓகே, தாய் ஃபிஷ்ஷில் இன்க்ரீடியன்ஸ் மில்க் பவுடர் நாங்கள் ஸ்ரீலங்கையிலிருந்து தான் நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, கேரளத்துன்னு கேரளா நாங்கள் நாங்கள் கேரளத்திற்கு ஒன்று அங்கே தான் இங்கே பொண்டிச்சேரி கொண்டு வரணும். ஓகே, அது ப்ராடக்ட்டு ஸ்ரீலங்கா இருக்குது. ஓகே, ஸ்ரீலங்கையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ தாய் ஃபிஷ்ஷு ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அத்தன்டிக் அந்த கோக்கனட்டோடைய எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சார் தாய் வச்சு நம்ம வேறு என்ன பண்ணுறோம்? காயில் நமக்கு தாய் சிக்கன் இருக்குது. ஓகே, சிக்கனில் தாய் இருக்குது. ஓகே, இது லெமன் பெப்பர் இருக்குது. காந்தாரி தவா இருக்குது. என்ன சிக்கன் கொண்டாட்டம், ஃபிஷ் கொண்டாட்டம், ஃபிஷ் பொள்ளிச்சது, ஃபிஷ் மேங்கோ கறி, ஃபிஷ் மோலி எல்லாம் நிறைய நல்ல டேஸ்டி நல்ல குவாலிட்டி. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கோகோனட் ஆயிலுடைய எப்படி நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? கோகோனட் ஆயில் இங்கே எல்லாம் கிடைக்கும். ஓகே, அந்த கோகோனட் ஆயில் வச்சு நம்ம இது ஃபிஷ் ரெடி பண்ணி அது டேஸ்ட் வராது. சமக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஃபிஷ் ரெடி பண்ணுறது கேரளத்தில் ஏற்றும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ஞங்கൾ நேரிட்டு ഞങ്ങൾക്ക് தான் റெடி பண்ணது அங்கே கேரள ஒரு பார்ட்டி. ஓகே, அவரை அந்த கோக்கனட் வச்சுட்டு தானே ஆயில் வச்சுட்டு தானே ஞங்கள் இங்கே அங்கே எல்லாம் ஞங்கள் ஃபிஷ் ரெடி பண்ணது. ஓகே, அது பயங்கர கோஸ்ட்லியான. ஓகே, ஞங்கள் சமக்கு ரெஸ்டாரண்ட்டு ஃபுட்டு கேரளாவிலாயாலும் சென்னையிலாயாலும் துபாயிலாயாலும் எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்குது. ஓகே, ஒரு டேஸ்ட்டுமே மாற்றமே இருக்கும். ஒரே டேஸ்ட்டு தான் இருக்குது. ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணியா அது டேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும். ஓகே, பெஸ்ட்டு குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுறது. சமக்கில் மெட்டீரியல் குவாலிட்டி தான் மெயின். குவாலிட்டி இல்லாத ஒரு மெட்டீரியல் இங்கே இங்கே உபயோகிக்காது. ஓகே, இங்கே எல்லாம் சமக்கு ரெஸ்டாரண்ட் ஒன்றுமே உபயோகிக்காது. ஓகே, மெயின் குவாலிட்டி. குவாலிட்டி இன்னைக்கு சாப்பிட்டாலும் ஒரு வாரம் கழிஞ்சிட்டு சாப்பிட்டாலும் ஒரு மாதம் கழிஞ்சிட்டு சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். ஓகே, டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். ஓகே சார், மெட்டீரியல் தான் மெயின். ஓகே, ஸோ எப்போ நான் வந்து சாப்பிட்டாலும் டேஸ்ட் மாறாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு ஒரு அரபிக்லேயோ இல்லை ஒரு கேரளா டேஸ்ட்லேயோ ஒரு ஃபிஷ் கறி
அது ஒரு சிக்கன் கறி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் சமக் ரெஸ்டாரண்ட் வரலாம். இந்த மாதிரி மசாலாலாம் யூஸ் பண்ணுறீங்க? ஞங்களாம் மசாலா ஞங்கள் பவுடர் யூஸ் பண்ணாது, எல்லாம் ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணோம். சில்லி காஷ்மீர் சில்லி அது ஞாபக கேரளத்தில் தான் கொண்டு வரது. 1 kg 550 ரூபா கொடுத்துட்டு தான் ஞங்களது பர்ச்சேஸ் பண்ணது. க்ரீன் சில்லி ஆயாலும் பிளாக் சில்லி பவுடர் ஆயாலும் பிளாக் பெப்பர் ஆயாலும் எல்லாம் ஒரிஜினல் கொண்டு வந்துட்டு தான் ஞங்கள் தான் ப்ரொசஸ் பண்ணது. ஃபிஷ் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 to 3 hours தான் நாங்கள் ப்ரோசஸிங் டைம் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் ஃபிஷ்ஷு எப்போ கழித்தாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கிறது. இது ஒன்றுமே ஜாஸ்தி வராது. ஒரே ஒரு நாளுக்கு 10 customers இருந்தாலும் 100 customers இருந்தாலும் ஒரே டேஸ்ட் தான் வரும். கண்டிப்பாக எல்லாம் ஒரு டேஸ்ட் வரும். இது கஸ்டமருக்கு டேஸ்ட்டுக்கு வித்தியாசம் வராது, குவாலிட்டியிலும் வித்தியாசம் வராது. அதுதான் நாங்களும் மசாலா மெயின் குவாலிட்டி. ஸோ காய்ஸ் பார்த்துங்க, நீங்கள் 100 பேர் வந்தாலும் சரி 200 பேர் வந்தாலும் சரி ஒரு பர்சன் கூட மசாலாவிலையோ டேஸ்ட்லேயோ குவாலிட்டி குறையாது, அதே சமயத்தில் டேஸ்ட்டு குறையாது. நீங்கள் எப்போ வேணால் வந்தாலும் சேம் டேஸ்ட்டு சேம் குவாலிட்டி ஆஃப் டிஷ் வந்து அவைலபிள். நாங்கள் இங்கே கடலூர் ஹார்பரில் டெய்லி போவோம். 3:30-4 தான் கடலூர் ஹார்பரில் போயிட்டு தான் நமக்கு சமக்கு ரெஸ்டாரண்ட்டு எப்படி ஃபிஷ்ஷு குவாலிட்டி அந்த குவாலிட்டியில் ஃபிஷ்ஷு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது சூண்டு மீன் தான் நாங்கள் நம்பர் 1 ஃபஸ்ட்டு, அதுக்கு தான் நாங்கள் எடுக்கணும். சூண்டு மீன் எடுத்தால் காலையில் 4 to 5 தான் அங்கே போய் எடுக்கணும். அதுதான் நீங்கள் கொண்டு வந்து 12 நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கு அப்போ தான் சேல் பண்ணியிருக்கோம். மெயின் குவாலிட்டி ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ் குவாலிட்டி உள்ளது எடுத்தாலே ஒன்றுமே வராது. ஃபிஷ் தான் மெயின் குவாலிட்டி. அப்புறம் அதுக்கு அதுக்கு கொடுக்கணும் மசாலா, அதுவும் நல்ல குவாலிட்டியெலாம் வச்சாலே அப்போ டேஸ்ட்டு வரும். நம்ம பவுடரெல்லாம் யூஸ் பண்ணியாலே பவுடரிலெல்லாம் கலர் போட்டிருக்கு, ஒரிஜினல் எல்லாம் பவுடரு. நம்ம ஒரிஜினல் மசாலா கொண்டு வந்து நம்மளே மசாலா ரெடி பண்ணது, சமக்கு ரெஸ்டாரண்ட்டு தான் ரெடி பண்ணது. அதுக்கு தான் ஈ குவாலிட்டி மெயின்டைன் செய்யாது நமக்கு கையும். பவுடரு இங்கே மார்க்கெட்டில் எல்லாம் எடுத்து பவுடர் யூஸ் பண்ணியாலே குவாலிட்டி வராது, டேஸ்ட்டு வராது. எங்கள் மெயின் டேஸ்ட்டு ஒரிஜினல் மசாலா போட்டு நான் தான் ரெடி பண்ணணும் மசாலா. சமக ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு பிடிக்கிற மீனையும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அங்கே 4 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11:00 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான டெலிஷியஸான சீஃபுட் வேணும்னா தாராளமாக சமக்கில் வரலாம். அதே சமயத்தில் சமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அந்த குக் பண்ணும்போதுமே சாப்பிடும்போதுமே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அந்த ஃபிஷ்ஷோடைய ஒரு சின்ன இது வரும், அந்த ஸ்மெல் அந்த ஒரு மாதிரி டைரெக்டாகவே இருக்கும். அது என்ன தான் சமைச்சாலும் நம்மளுக்கு போகாது. பட் சமக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் சாப்பிட்றது ஃபிஷ்ஷா இல்லை சிக்கனா இல்லை பிராணா அப்படின்ற ஒரு அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு அந்த ஒரு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு உங்கள் டேஸ்டியை வந்து மாற்றிடுவாங்க. ஆக்சுவலாக ஃபிஷ்ஷுக்கு தான் ஒரு ஸ்மெல்லும் வராது. கண்டிப்பாக 2-3 எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷு நாங்கள் எங்கே கொண்டு வராது. அந்த ஃபிஷ்ஷு கொண்டு வந்தாலும் அதுக்கு ஸ்மெல் இருக்கும். ஓகே. சூண்டு மீன் டெய்லி போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இந்த சமக்கு மெயின். அதுதான் இங்கே எப்போ சாப்பிட்டாலும் ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஸ்மெல் வராது. இப்போ சமைச்சு கொடுக்குற ப்ராசஸை வந்து அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஸ்டே டியூன் வித் டிஜி பாண்டி. இது போன்ற மேலும் பல முயற்சிகளுக்கு டிஜி பாண்டியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய முயற்சிகளுக்கான ஒரு பலனாக இருக்கும். ஸோ மறக்காமல் டிஜி பாண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.